ஹிமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா வாகனம் மலையிலிருந்து கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் பலி. படுகாயமடைந்த 10 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 34 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஏழு மெகா தடுப்பூசி முகாம்கள் மூலம் 5.43 கோடி பேர் பயனடைந்துள்ளனர். இதுவரை 5.95 லட்சம் பயனாளிகளுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கியூட் முதுநிலை தேர்வு முடிவுகள் இன்று மாலை இணையத்தில் வெளியீடு. தேர்வான மாணவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 538 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 492 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும். டிஜிபி சைலேந்திரபாபு கடும் எச்சரிக்கை.